அவெஞ்சர்ஸ் என்கேம் படத்துடைய ஃபுல் லென்த் டியூரேஷன் என்னென்னா 3 hours 1 minute 0.7 seconds. இந்த படத்துடைய சென்சார் சர்டிஃபிகேட்டில் ரன்னிங் டியூரேஷன் 181 minutes 7 seconds. அவெஞ்சர்ஸ் சீரீஸ்லே இதுதான் ரொம்ப பெரிய படம். இன்டர்வல் பிரேக் டைம் 20 minutes சேர்த்தா ஆல்மோஸ்ட் 3.5 hours ஆகும் இந்த படம் முடியறதுக்கு. இந்த படத்தில் என்னென்ன சீன்ஸ்லாம் கட் பண்ணியிருக்காங்கன்னு கட்லிஸ்ட்டை பார்த்தா அப்படி ஒன்றும் இந்த படத்துலேருந்து பெரிய சீன்ஸ்லாம் ஒன்றும் தூக்கலை. அதுவும் குறிப்பாக சில கெட்ட வார்த்தைகளை மட்டும் தூக்கியிருக்காங்க. அது என்னென்ன கெட்ட வார்த்தைனா சன் ஆஃப் எ பிச், ஸ்க்ரூ, ஆசஸ், டிக் ஹெட், ஆஸ் பேஸ்டர்ட். இந்த மாதிரியான வார்த்தையெல்லாம் படத்தில் எங்கெங்கெல்லாம் வருதோ அது மொத்தத்தையும் மியூட் பண்ண சொல்லிட்டாங்க. அப்புறம் படம் ஆரம்பிக்கும் போது டிஸ்பிளேயில் சென்சார் சர்டிஃபிகேட்டை ஒரு 10 seconds காட்டணும்னு சொல்லியிருக்காங்க. இதையெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது இந்த படத்துடைய மொத்த கால அவகாசம் 3 hours 1 minute 7 seconds. இப்போவே எல்லா தியேட்டர்ஸ்லேயும் அட்வான்ஸ் புக்கிங் ஆல்மோஸ்ட் 1 hour ஃபுல்லாகிடுச்சு. இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இதோட ரிசல்ட் மட்டும் பாசிட்டிவாக இருந்ததுன்னா வேர்ல்டு வைட் கிராண்ட் ரிலீஸ் ஆகிற இந்த படம் அவதார் ரெக்கார்டையே பிரேக் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம் அவெஞ்சர்ஸ் என்கேம் மக்களுடைய எக்ஸ்பெக்டேஷனை பூர்த்தி பண்ணுமா இல்லை தோல்வி அடையுமா. கமெண்ட்ஸில் உங்கள் கருத்துக்களை போடுங்க. மீண்டும் சந்திப்போம். அமாவாசை கால் படுது முட்டுதுங்களா? அத்தனை நடம்பு இருக்கிறதுல கொஞ்சம் தள்ளி நிற்கலாமில்ல, மேலே வந்து ஏறுனேன். ஏன் அமாவாசை, நீ தான் பேசுறியா? நாகராஜ சோழன், எம்ஏ. சோழர் பரம்பரையில் ஒரு எம்எல்ஏ.